நான் வேலையே இல்லாமத்தான் இருக்கிறேன், ஒத்துக்கிறேன். அதுக்காக மசால் வடை சொல்ற மாதிரி எல்லா வெங்காயத்தையும் உரிக்க சொல்றீங்க, இது நியாயமா? வேலை இல்லாத எவனோ எதையோ பிடிச்சு சேவ் பண்ணானா, அதுக்கு இது எவ்வளவோ தேவல. சரி சரி இந்தாங்க எல்லாத்தையும் கையோட நீங்களே நறுக்கிடுங்க. பேசாம இந்த கட்டிடத்தை கோடவனுக்கு வாடகைக்கு விட்டு இருந்தாலும் அசலாவது தேறி இருக்கும். பரமசிவம் கழுத்துல பாம்பு மாதிரி இது எதுக்கு உங்களுக்கு? பரிமளா, பலவீனத்தை பஞ்ச் பண்ணாதே. கேஸ் வருது, கேஸ் வருது. என்ன? வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல சார், டாக்டர் அம்மா நிக்கிறாங்க. டாக்டர் அம்மாவா சார்? நான் தான் டாக்டர் காமாட்சி. எனக்கு பேர்லயே ஒரு இடைஞ்சல் பாத்தீங்களா? உட்காருங்க. தேங்க்யூ சார், சாரி மேடம். பரிமளம் என்ன, உள்ள போய் ஆபரேஷன் தியேட்டர் எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் வர்றேன். சரி சரி. கிளவுஸ் போடாம இதெல்லாம் தொடக்கூடாது, நான் கொண்டு வரேன், நீ போ. சீக்கிரம் வாங்க. ஆமா, உங்களுக்கு உடம்புக்கு என்ன சார்? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் நோயாளி இல்ல. என்ன பின்ன? ஓ, உங்ககிட்ட வேலை தேடி வந்திருக்கேன். வேலையா? எந்திரிப்பா, எந்திரி. வேலை தேடி அலையற கேசா? நான் MBBS 3 வருஷம் படிச்சிருக்கேன். மெடிக்கல் காலேஜ்ல படிச்சியா? அப்ப நீ பாதி டாக்டர்னு சொல்லு. சந்தர்ப்ப சூழ்நிலை, அதுக்கு மேல என்னால படிக்க முடியல. என்னை விட நீ எவ்வளவோ தேவல. நான் MBBS படிச்சிருக்கிறேன், சந்தர்ப்பம் சூழ்நிலையும் நல்லா தான் இருக்குது, ஆனா வேலை தான் சுத்தமா நடக்கல. ஏதோ சார், உங்களால முடியலனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருகிட்டயாவது சொல்லி எனக்கு உதவி பண்ண சொல்லுங்க. முயற்சி பண்றேன். எதுக்கும் நாலு எட்டுல என்ன வந்து பாத்துக்கிட்டு போ. நர்சிங் ஹோம் கொஞ்சம் கலகலப்பா இருக்கட்டும் என்னதான். தேங்க்யூ வெரி மச் சார், நான் கண்டிப்பா. இன்னொரு விஷயம், வேலை இல்லையேன்னு சும்மா இருந்துறாரு. யாராவது வியாதியஸ்தரை பார்த்தா ஜெயித்தாங்களா அவனை இங்க கூட்டிட்டு வா. வர்ற கலெக்ஷன்ல உனக்குன்னு ஒரு கமிஷன் ஒதுக்கிறேன் சார். இல்ல, நல்ல யோசனை கிரியா. இல்ல சார், நீங்க என்ன விட பரிதாம சார். என்ன என்ன வளவளன்னு பேச்சு, அங்க சட்டி காயுது. வெங்காயத்தெல்லாம் உரிச்சாச்சே, எடுத்துக்கிட்டு போ. பச்சை மிளகாய் அனுப்பி வை. என்ன, நீ இன்னும் போகல? நீ விஜய் இல்ல டாக்டர்? ஆமா, நீ பாட்டுக்கு பர்றன்னு பஸ்ஸர் அழுத்துறிய. வேலை கேட்டு தொந்தரவு கொடுக்கறதுக்கு ஒரு நேரம் காலம் கிடையாது சார். நான் வேலை கேட்டு வரல, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு உங்க உதவி தேடி வந்திருக்கேன். இத பாருங்க. என்னாச்சு பாப்பா, படுத்த படிக்கா இருக்குது? முதல்ல பல்ஸ் பாருங்க. பல்ஸ் எங்க இருக்குது? கொலுசு கிட்ட இருக்கு, கைய பிடிச்சு பாருங்க. ஒரு டாக்டர், நாடி துடிப்பு குறைஞ்சுகிட்டே வருது. என்னாச்சு? என்ன கேட்டா? என்னாச்சு? விஷத்தை குடிச்சிட்டா. நீங்க தான் சார் காப்பாத்தணும். தற்கொலை முயற்சியா? சரிதான், போலீஸ் கேஸ், வேற வினையே வேணாம். முதல்ல பாப்பாவை தூக்கிக்கிட்டு வெளியே போ. ஆமாப்பா, ஏற்கனவே எங்க பேர் கொடி கட்டி பறக்குது, இவ வேற எங்க உயிரை விட்டான்னா அப்புறம் நாங்க நரசிங்கம்மை இழுத்து மூடிட்டு நடுரோட்ல நிக்க வேண்டியதுதான். நாடி மடமடன்னு இறங்குது, படபட தூக்கிட்டு போ. தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போ, நீங்க வாங்க. சார் சார், அந்த பொண்ணுக்கு யாரும் இல்ல. கேஸ் கோர்ட்டுக்கு போனா அவ வாழ்க்கையே பாழா போயிடும், அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன நீ புரியாத ஆளா இருக்கற? அவ பொழைக்கிறதுக்கே வழி இல்லைங்கிற அவருடைய எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன். நாம முயற்சி செய்தனா நிச்சயம் அவளை காப்பாத்த முடியும். நாம தான் எப்படி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த. மன்னிக்கணும், எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு இருக்கு சார், என் உயிரை கொடுத்தாவது அவ உயிரை நான் காப்பாத்துறேன். என்ன இவன், விவரம் தெரிஞ்ச பையன் தான் போல இருக்கு. கரெக்டா ஸ்டமக் வாஷ் கொடுக்கற டியூப் எடுத்துட்டு போறா. யாராவது நல்ல டாக்டர் கிட்ட கம்பவுண்டரா போலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பலவீனத்தை பஞ்ச் பண்ணாதே பரிமளா. டாக்டர், அட்டோபின் இன்ஜெக்ஷன் இருக்கா? நீ போப்பா, நான் எடுத்துட்டு வரேன். ஓகே. நீங்க தள்ளுங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். என்ன விஜய்? டாக்டர், ஸ்டமக் வாஷ் எல்லாம் கொடுத்துட்டேன். வெரி குட், இந்த அட்டோபின் இன்ஜெக்ஷன். தேங்க்யூ டாக்டர். விஜய், பல்ஸ் கூட ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. தேங்க்யூ டாக்டர். நீ இப்ப ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். நோ நோ, இதுல என்னப்பா பெரிய சிரமம். விஜய்,
எதுக்கு ஐவி ட்ரிப்ஸ் குடுக்கறது பெட்டர் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், கொஞ்ச நேரம் கழிச்சு லாசஸ் குடுத்துறேன். ஓகே, நாங்க மாடியில தான் இருக்கோம், ஏதாவது வேணா பெல் அடிங்க. குட் வர்க். தேங்க் யூ டாக்டர். என்ன பெரிய சிந்தனை, யானை கால பூனை கால ஆக்க போறீங்களே? போச பாரு, ஆர்காட் நவாப் மாதிரி எந்திரிச்சு பாருங்க. இப்போ உட்காந்துட்டா மாத்திரம் என்ன நடக்க போகுதுங்கற? இத பாருங்க, மரியாதையா இன்னைக்கு விஜய் வந்த உடனே எப்படியாவது பேசி அந்த பையனை உங்க கூடவே இருக்க சம்மதிக்க வச்சிருங்க, அப்பதான் இந்த நர்சிங் ஹோம் உருப்பிடும். இல்லேனாவா குறுக்க நடக்க நாள் செவத்தை கட்டி லாட்ஜ் ஆக்கிட்டு உங்களை வாட்சி மேல உட்கார வச்சிருவேன். நீ என்ன ரூம் ரூமா தண்ணி பிடிச்சு வைக்க போறிய? எதுக்கு சொல்றேன்னா, உங்ககிட்ட டிகிரி இருக்கு, அதிர்ஷ்டம் இல்ல. அந்த பையன்கிட்ட டிகிரி இல்ல, அதிர்ஷ்டம் இருக்கே. பையன் வரா, பலவீனத்தை பஞ்ச பண்ணாத பரிமளா. அடே வா, பா வா, உட்காரு. பரவாயில்ல சார், பரவாயில்ல, உட்காரு. இருக்கட்டும், என்ன அட்டக்க விட்டுக்கோ. உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உன்னை நான் இங்க எதுக்காக வர சொன்னு தெரியுமா? நீயும் ஏன் கூட இந்த நர்சிங் ஹோம்ல வேலை செய்ய போறேன். எனக்கு வேலை தரப்புறீங்களா? வேலைன்னா சும்மா எடுபடியோ வாடுபாயோ இல்லப்பா, எனக்கு சமமா நீயும் இங்க டாக்டரா வேலை செய்ய போறேன். டாக்டராவா? நானா? அது எப்படி சார் முடியும்? ஏன் முடியாது? இவரே டாக்டர் வேலை பாக்குறாரு. இத்தனை வருஷமா ஆஸ்பத்திரியில குடியிருந்து ஒரு டாக்டர்ங்கிற பேர்ல நோயாளியாவே நடமாடிக்கிட்டு இருந்தோம். இப்போ பங்களா எப்படி? இவரே என்னமோ பெருசா சிமெண்ட் மண்ணெல்லாம் கொண்டாந்து போட்டு பிசைஞ்சு கட்டி மாட்டான். விஜய் தம்பி வந்து சேர்ந்துச்சு, வசதி வந்துச்சு, வீடும் விசாலமா இருக்கு. வீட்டை பத்தி சொல்றப்போ விசாலம்னு உங்க அம்மா பேரை சொல்லணுமா? வீடு திருப்பதி சாமி மாதிரி இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? தயவு செஞ்சு உங்க அப்பா பேரை மட்டும் சொல்லாதீங்க. நர்சிங் ஹோமுக்கு திருப்பதி சாமி நர்சிங் ஹோம்னு பேர் வச்சீங்க, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? நர்சிங் ஹோமே மொட்டை போட்டுக்குச்சு. டாக்டர் சார் ரெடி, போலாமா? ஐ அம் ரெடி. பரிமளா கோட்டைடு சவுக்க எடுப்பேன். எங்க போறீங்க? நர்சிங் ஹோமுக்கு தான். நீங்க ஒண்ணு அந்த பக்கம் போகவே வேண்டாம் தம்பி, நீங்க மட்டும் போங்க. நீங்க ஏன் போகணும்? போ. ஏதோ பால் தீகிர வாசம் வருதே. ஆமாக்கா, நான் போய் பாக்குறேன். சீக்கிரம் போமா, பால் சுண்டி பால் கோவாயிட போகுது. ஏண்டி அவங்கள வச்சுக்கிட்டு என்ன நர்சிங் ஹோம் பக்கம் போகாதேன்னு நறுக்குன்னு மூக்க இருக்கிற மாதிரி சொன்னியே, நான் என்ன அவ்வளவு தோசியா? அவ்வளவு இல்ல, இவ்வளவுதான். உங்களை தோசின்னு நான் மட்டும் இல்ல, இந்த நாடே சொல்லுது. நாடுன்னு தலைமல்ல இருந்து தொண்டை வரைக்குமா? அப்படித்தான் வச்சுக்கீங்களேன். நேத்து நீங்க வெளியில போயிருந்தப்போ நர்சிங் ஹோம்ல வேலை செய்யற எல்லாரும் இங்க வந்திருந்தாங்க. வந்து வந்து தயவு செஞ்சு உங்க வீட்டுக்காரர விஜய் டாக்டர் கூட அனுப்பாதீங்கமான்னு ஒரு மனுவே கொடுத்து போயிருக்காங்க. எனக்கும் வாலாயமா ஒரு வேலை வரும்படி. வரும்போது காட்டுங்க, இப்ப போய் கரண்ட் பில்ல கட்டிட்டு வாங்க. என்ன ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிறீங்க? பில்ல தான் கட்ட சொன்னேன், கரண்டைய கட்டிக்க சொன்னேன். பில்ல கட்டிட்டு டெய்லர்ட்ட நாலு ஜாக்கெட் ஆல்டரேஷன் கொடுத்திருக்கேன். பிரிச்சு பெருசு பண்ணவா? இல்ல, ஜாக்கெட்டை ஜட்டியாக்க சொன்னதை செய்யுங்க. அப்படியே இல்ல, இதை விட மட்டமா புழுக்க வேலை ஏதாவது வச்சிருக்கேன். புழுக்கேன்னு சொன்ன ஞாபகம் வருது. என்ன ஆட்டுக்கறி வாங்கணுமா? அது இல்லைங்க, போற வழியில சமையல் காசுக்கு சொல்லிட்டு போயிருங்க. ரெண்டு நாள் சிலிண்டர் தீர்ந்துட்டு போல இருக்கு. ஆஸ்பத்திரியில ஆக்சிஜன் சிலிண்டர் ஹேண்டில் பண்ண என்ன, சமையலுக்கு கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு வர சொல்றேன். ஏங்க இந்த பாத்ரூம் கழுவுற இன்னைக்கு வரல சிலிண்டர். அப்பா வந்த உடனே கல்யாணமா? அப்பாவுக்கு சுதந்திரம் வரப்போகுது, பொண்ணுக்கு சுதந்திரம் போக போகுது. ஆமா, எப்ப கல்யாணம், எங்க கல்யாணம், யாரு கச்சேரி, எங்க வரவேற்பு? உங்ககிட்ட சொல்லாமையா டாக்டர், நீ தானே எல்லாத்தையும் நடத்தி வைக்க போறீங்க. அதுவும் சரிதான், வேலை விட்டு இல்லாத மனுஷனுக்கு ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். இது பாரு ரேகா, உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் தான் ரூம் ரெடி பண்ணுவேன். ரொம்ப ராசியான கை. எங்க கல்யாணத்தும் போது இவளேதான் பெட்ரூம் செட்டப் பண்ணா. 7-8 வருஷம் ஆச்சு, இப்ப வீட்டுல குவா குவான்னு கத்துறதுக்கு ஒரு வார்த்து கூட இல்ல. என்கிட்ட ஒரு தப்பு இல்லையா? நல்ல டாக்டரே சொல்லிட்டாரு. பலவீனத்தை பஞ்ச பண்ணாதே பரிமளா. நீங்க ஒரு போலீஸ்கார் தானே? என்ன அப்படி கேக்குற? ரெஸ்ட பார்த்தா தெரியல? ரெஸ்ட பார்த்தா தெரியுது, ஆனா உங்க செயல பார்த்தா தெரியல. என்னப்பா சொல்ற? ஒரு அப்பாவைய போட்டு நாலு பேர் நாய் மாதிரி அடிக்கிறாங்க, எல்லாரும் பாத்து பாருங்க. ஓகே, நீங்க ஒரு போலீஸ்கார் தானே, நீங்களும் பாத்து சும்மா போன எப்படி சார்? இப்ப என்ன பண்ண சொல்ற? அடி வாங்குற ஒரு அப்பாவி, அடிக்கிறவனுங்க ரவுடி பயலுங்க, பார்த்தாலே தெரியுது. இப்போ நாலு பேர் மூக்கிட்டுன்னு வச்சுக்க, காலம் கார்த்தால எனக்கு நாலு அடி விழுகும். இது தேவலானா? அப்படியே சார், காக்கி சட்டை போட்டிருக்கீங்க. டிபார்ட்மெண்ட் அட்ரஸ் தரமாட்டேன்றாங்களே. இப்படிதான் போன வாரம் ஒரு சரார் சீக்க போன ஒரு போலீஸ்காரர் வெட்டி கொண்டுட்டாங்க. அவர் குடும்பம் இப்ப நடு தெரு நிக்குது. அதே மாதிரி என் குடும்பமும் நடு தெரு நிக்கணும்னு ஆசைப்படுறியா? நீ காலேஜ் உண்டு தானே? இது யாரு செட்டப்ப? பேசாம தள்ளிக்கிட்டு போவியா? வீண் பேச்சு பேசிக்கிட்டு. ஆல் மை கில் பாஸ். ஒரு சந்தோஷமான செய்தி, ஹாப்பி நியூஸ். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபசர் காலேஜுக்கு லீவு. சோ நமக்கெல்லாம் இன்னைக்கு ஜாலி.
ஏன்னா மாப்பிள்ள எல்லாரும் ஜாலியா இருக்கிறோம், நீ மட்டும் ஏன சோமா உட்காந்துட்டு இருக்கிற? ஒரு மணி நேரம் ஜாலியா இருக்கலாம், வாடா. போடா சுமாரா. ஏன்பா லட்சியவாதி, உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில பெரிய கில்பாவா வரணும், இந்த லட்சியம் குறிக்கோள் இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எங்களுக்கும் பெரிய பெரிய லட்சியம்லாம் இருக்குப்பா. என்னங்கடா என்னலே இந்த அல்டாப்புக்கு ஒண்ணும் குறைச்சல்ல. உங்களை பத்தி எனக்கு தெரியாத, அரசாங்கத்துக்கு கடன் கொடுப்பேன், ரைட் பாக்கெட்ல போலீஸ் இருந்தீங்க, லெப்ட் பாக்கெட்ல மந்திரி இருந்தீங்க, பிட் பாக்கெட்னு சொல்லல இல்ல, அது ஒண்ணுதான் நீங்க செய்யல. கேவலம் அண்ணாடங்காச்சி பிச்சைக்கார பையன் அந்த விஜய் காலேஜ்ல போட்டு ஆட்டிட்டு இருக்கான். உங்கள்ட்ட 10 தடவை சொல்லியாச்சு, ஒரு எம்எல்ஏ வந்துட்டு ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. எம்எல்ஏன்னு ஆக்ஷனும் இல்ல, அப்புறம் எங்க ரியாக்ஷன்? பயத்திரச்சோட வந்திருக்கேன், பேசாம சும்மா இருங்க. ஐயோ சட்டசபையிலயும் பேசாம சும்மா இருக்கேன், இங்கேயும் சும்மா இருக்கேன்னா எப்படிப்பா? அங்க பேசாத உங்க சீட்டு கிழிஞ்சிருங்க. அது தெரிஞ்சதுனாலதான் காலைல மடார்னு விழுந்துட்டேன். அடச்சே எக்கமல்ல உங்களுக்கு, மந்திரியிலே விழுந்து கிடக்கானுங்க, ஆஃப்டால் எம்எல்ஏ, எனக்கு எதுக்கு பத வம்பு? ஐயோ நேத்து என்ன நடந்து தெரியுமா? அந்த விஜய் பையன் ராக்கி போட்டு அடி அடி அடிச்சிட்டான். அத்தனை பேர் முன்னாடி நான் இனிமே அந்த காலேஜ் பக்கம் போக மாட்டேன். இவன் போனால நான் காலேஜுக்கு போக மாட்டேன். நானும் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன். ஓ நான் எம்எல்ஏ ஆச்சே, நான் பள்ளிக்கூடத்துக்கே போனது இல்ல. மிஸ் அருண்மேதா, வாட் அபவுட் திஸ் பிக் ப்ராப்ளம்? மிஸ் அருண்மேதா, நம்ம பையன் காலேஜ்ல அவமானப்பட்டிருக்கான், காலேஜுக்கே போக மாட்டேங்கிறான். அப்பேற்பட்ட காலேஜ் நமக்கு தேவையா? பேசாம காலேஜ் வாங்கிருங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க, ஆஸ்பத்திரியில செத்துருவான்னு யோசிக்கிறீங்களா? எவன் செத்தா நமக்கு என்ன? பேசாம காலேஜ் வாங்கிருங்க. மூட்டு மூச்சுக்கு பயந்துட்டு வீட்டு வச்ச கதையா இருக்க கூடாது. போன் போடு. மூட்டு பூச்சி மருந்து கம்பெனிக்கா? காலேஜ் பிரின்சிபல். பெரிய மூட்டு பூச்சி ஆச்சு. இப்போ சாதாரண டிபி பிரின்சிபலையும் ராக்கியையும் டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. பிரின்சிபல் எப்படி அவர் வேலை போனாலும் பரவாயில்ல, ராக்கி யாரு? அருண் மேத்தாவுடைய பையன், அவரையே டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. ஓ மந்திரி, இப்ப என்னையா பண்ண போற? என்ன என்னையா பண்ண சொல்றீங்க? நீ ஒண்ணும் செய்ய வேணாம், நீ நேரா கோட்டைக்கு போற, செய்ய வேண்டியத செய்யற. அந்த டிபிஐய வேலை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பிங்க வர. தூக்குறதா? என்னங்க விவரம் கட்டுதரமா பேசுறீங்க? நானே ஒவ்வொரு நாளும் ராசி பலன் பாக்குற மாதிரி தினமும் பத்திரிகையை பார்த்து தான் நான் மந்திரியா இருக்கிறனா இல்லையான்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிறேன். இந்த நிலைமையில டிபி இல்ல அவங்க பியூன கூட தூக்க முடியாது. மேத்தா சார், இவர் சொன்னதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவரு இங்க வந்தா தான் உட்கார்றத, அங்க விழுந்தா விழுந்ததுதான், எந்திரிக்கிறதே இல்ல. ஐயோ ராணியை காணோம், காதலிக்கிறேன். ஐயோ அம்மா, ஆள விடுமா?